சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் பொங்கல் திருநாள் பேனரை ஏந்தியபடி மின்சார ரயிலில் கோஷமிட்டதோடு கடற்கரை சாலையில் ஊர்வலமாக சென்ற நிலையில் அவர்களை போலீசார் எச்சரித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், மாணவர்கள் இந்த பேனரோடு கோஷமிட்ட இந்த சம்பவம் எந்த அளவிற்கு இது சட்டத்திற்கு புறம்பானது? அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுத்திருக்கிறார்கள் சொல்லுங்க. மாநில கல்லூரியில் மாணவர்கள் இன்று பொங்கல் கொண்டாடுவதற்கான அனுமதியை கல்லூரி நிர்வாகம் வழங்கியிருந்தது. இன்று காலை 9 மணியிலிருந்து 11 மணிக்குள் இந்த பொங்கல் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை நடத்தி கொள்ளலாம் என்று கல்லூரி நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் ரூட்டு தள என்று சொல்லக்கூடிய ரயில் மின்சார ரயில் வரக்கூடிய மாணவர்கள் இன்று காலை அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய ரயிலில் ஏறி கூட்டமாக பொது பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் அந்த மாணவர்களை சந்தித்து பேருந்து மூலமாக கல்லூரிக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் மாணவர்கள் சிம்சன் சிக்னல் வரை பேருந்து மேல் ஏறியே மாணவர்கள் பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையிலேயே செயல்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக போலீசார் அங்கு வந்து அந்த மாணவர்களை அப்புறப்படுத்தி பறக்கும் ரயில் மூலமாக கல்லூரிக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் கல்லூரிக்குரிய மாணவர்கள் பதாகைகளை ஏந்தியபடியும் கோஷமிட்டபடியும் போக்குவரத்தை நெரிசல் ஏற்படுத்தும் வகையிலும் அவர்கள் செயல்பட்டார்கள். உடனடியாக அங்கிருந்த போலீசார் அவர்களை கல்லூரிக்குள் அனுப்பி வைத்தார்கள். அதில் அடையாள அட்டை இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமே கல்லூரிக்குள் அனுமதிக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வரக்கூடிய மாணவர்கள் அனைவரையும் அடையாள அட்டை பரிசோதனை செய்யக்கூடிய பணியில் கல்லூரி நிர்வாகத்தினும் போலீசாரும் ஈடுபட்டார்கள். ஆனால் அதில் அடையாள அட்டை இல்லாமல் முன்னாள் கல்லூரி மாணவர்களும் கல்லூரிக்குள் நுழைய முயன்றார்கள். சுமார் 10 பேர், அதாவது முன்னாள் கல்லூரி மாணவர்கள் உட்பட 10 பேர் அடையாள அட்டை இல்லாமல் கல்லூரிக்குள் நுழைய முயன்றதால் காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனடியாக 10 பேரையும் போலீசார் அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பொங்கல் கொண்டாட்டம் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய மாணவர்கள் குறித்த விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரத்தை சேகரித்த பிறகு அவர்கள் மீது கல்லூரி தரத்திலும் நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறையினர் கல்லூரி நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி சுப்பிரமணியன்.